ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி. இன்றைக்கி பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியானதுங்க. ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பர் பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். கேக்னாலே க்ரீம் தாங்க. க்ரீம் டேஸ்ட்டாக செஞ்சுட்டாலே போதும், கேக் செம்மையாக இருக்கும். அதிலே ஐஸ் கேக்னாலே வந்து விப்பிங் க்ரீம் தான் முக்கியம். இது எப்படி செய்யலான்ற வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்டரோட பிளேடையும் அப்புறம் நம்ம எந்த கப்பில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோமோ அந்த போலையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. சில்லுன்னு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு டவலில் வந்து ஒத்தி எடுத்துருவோம். ஒரு கப்பளவு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் இந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சுகரும் இதிலையே இருக்குது. பொதுவாகவே விப்பிங் க்ரீமை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாட்டில்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம லிக்யூடாக வந்தோடனே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயே வச்சிடணும். விப்பிங் க்ரீமை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப வந்து ஃப்ரீஸாக இருந்துச்சுன்னா அது மெல்ட் ஆக்கணும். லைட்டாக தான் குத்தி குத்தி விடுறேன். இப்போ லிக்யூட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பீடில் வச்சு லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கணுங்க. கை விடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவே ஈஸியாகவே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாங்க. ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசரில் நம்ம பிளேடையும் எந்த பவுலில் நம்ம எடுக்கிறோமோ அதையும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடணும். ஒரு அரை மணி நேரமாவது வச்சு எடுக்கணும். இப்போ சுகர் ஆல்ரெடி இருக்கும், அதனால் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா பீட் பண்ணலையே, அதனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால சுகரோட அளவு கம்மியாகிற மாதிரி தெரியும். அதனால் 3 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காண்டி நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அந்த மூடியிலே ஒரு 1/2 மூடிக்கிட்ட ஊற்றிக்கிறேன். இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2, 3 வரையும் கிராஜுவலாக வந்து செஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 2 செகண்ட்ஸ் வரையும், அதுக்கடுத்து 7 வரையும் கொண்டு போயிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பீட் பண்ணலே நல்ல லேயர் ஃபார்ம் ஆகுங்க. இது பர்ஃபெக்டாக விப் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா விப் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பீட்டரை வந்து பீட் பண்ணி விடணும். அப்போ தான் ஈவனாக வந்து விப்பாகி கிடைக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரையும் ஆகுங்க. 8 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே விப்பிங் க்ரீம் நல்லா விப்பாகி கிடைக்கும். சுகர் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து சுகர் பவுடர் போடுங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து விப் பண்ண முடியும். பீட் பண்ணிகிட்ருக்கையிலேயே க்ரீம் திக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் பீட் பண்ணணும்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் அல்லது 3 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான க்ரீம் ரெடி ஆயிருங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட பீட் பண்ணியிருக்கேங்க. நம்ம பீட் பண்ணலையே கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பீட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டேஜ் வந்தாலே நீங்கள் செக் பண்ணிடலாம். ஏன்னா வந்து விப் ஆயிருச்சுன்னு அர்த்தம், கரெக்டான பக்குவத்தில் க்ரீம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக்காக வந்துருச்சு. கீழே விழுகவே இல்லை பாருங்கள் தட்டுனாலும். இப்போ ஸ்பூனில் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ ஸ்பூனில் இதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா தட்டினாதாங்க கீழே விழுகும். பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன்ட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸாக ஸ்பூன் ஆட்டிங்கன்னா விழுந்துரும். இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் விப்பிங் க்ரீம் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமை பீட் பண்ணி முடித்தோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணுங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் க்ரீம் இருக்காதுங்க. சுகர் சிரப் வெட் பண்ணல நம்ம எடுத்து வச்சாலே போதும் வெளியே. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏர் பபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற க்ரீம் வந்து லைட்டாக வந்து ஏர் உள்ளே போய் பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கும். அப்படி இருக்கையில் நம்மளால் கோட்டிங் சரியாக கொடுக்க முடியாது. பாருங்கள், நான் கேக் ரெடி பண்ணிட்டேன். இந்த க்ரீமை யூஸ் பண்ணி சூப்பராக வந்துருந்ததுங்க, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அனநதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நியூ இயருக்கு நானே செஞ்ச கேக் வச்சு சாப்பிடையில ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் உங்களுக்கும் கிடைக்கும். கேக்கோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக காமிக்கிறது. கேக்கோட பேஸும் க்ரீமும் தாங்க. சாஃப்ட் ஸ்பான்ஜியான வெனிலா பேஸ் ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.